ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அலமாரி சேனல். இன்றைக்கி நம்ம அலமாரி சேனலில் நம்ம எல்லாத்துக்குமே பிடிச்ச பானிபூரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 2 கப் ரவை, 1/2 கப் மைதா மாவு, தேவையான அளவு உப்பு, இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மாவை நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ஒரு ஈர துணியை போட்டு நம்ம ஊற வச்சுக்கலாம். இப்போ உள்ளுக்குள்ளே வைக்கிற மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 7 உருளைக்கிழங்க நான் வந்து வேக வச்சு எடுத்துருக்குறேன். இதை நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் மிளகாத்தூள். இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதுக்கு மேலே கொஞ்சம் கொத்தமல்லியை தூவி விட்டுருக்கேன். இப்போ புதினா தண்ணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு மிக்சி ஜாரில் 1 கப் புதினா, 1 கப் மல்லி இலை, 1 பச்சை மிளகாய், 1 துண்டு இஞ்சி, 1/2 மூடி எலுமிச்சை பழத்தை நம்ம இதில் புழிஞ்சு விட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள். இப்போ இதில் 1 கப் தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்சாச்சு, இதை வந்து நம்ம வடிகட்டிடலாம். இதில் 2 கப் தண்ணி ஊற்றிடலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. இந்த மாவு வந்து நம்ம உருண்டை பிடிச்சி நம்ம விரிச்சிடலாம். ரொம்ப திக்காக நம்ம வந்து விரிக்கக்கூடாது, கொஞ்சம் தின்னாக இருக்கணும். இப்போ ஒரு பாட்டில் மூடியோ இல்லை ஒரு கிண்ணத்தையோ வச்சு நம்ம இதில் ரவுண்ட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி எல்லா மாவையும் நம்ம செஞ்சிடலாம். இப்போ பூரி எல்லாம் பொரிக்கிறதுக்கு தயாராக இருக்குது. இப்போ நம்ம வந்து எண்ணெயில் வந்து போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். ஒரு பூரி எண்ணெயில் போட்ட உடனே பப்புள்ஸ் மேலே வரும். இந்த மாதிரி ஒரு கரண்டியை வச்சு மேலே அமுத்தி விட்டிங்கன்னா புஃப்புன்னு வரும். பூரி நல்லா உப்பி வந்தோடனே இன்னொன்று பூரி நம்ம இதில் போட்டுடலாம். இந்த மாதிரி கோல்டன் கலரில் வந்தோடனே நம்ம வந்து வெளியே எடுத்துடலாம். ரொம்ப சூப்பராக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் அலமாரி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.